உண்மையாகவே வாழ்ந்த ஒரு பேரனாமலிஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தான் இந்த எட் மற்றும் ஃப்ளோரைன். இவங்க அவங்களோட வாழ்நாட்களில் எத்தனையோ மர்மமான கேசஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹேண்டில் பண்ண கேசஸ்லேயே ரொம்பவே அதிபயங்கரமான சில கேசஸை பற்றி படங்களும் வந்திருக்கு. அப்படி வந்த படங்களில் ஒன்று தான் த நன். உண்மையாகவே இந்த த நன் படம் எடுக்க தூண்டுதலாக இருந்த அந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக 1850 காலகட்டங்களில் இங்கிலாண்டில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பேர்லே அப்படின்ற இடத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு சர்ச் இருந்திருக்கு. ஒரு நாள் இந்த சர்ச்சிலேருந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மிகப்பெரிய தீ விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி நிறைய மர்மமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இதை கவனித்த அந்த சர்ச் ஃபாதர் ரொம்பவே பயந்து போய் அந்த சர்ச்சிலேருந்து தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு ஃபாதராக போகிறாரு. அந்த ஃபாதர் பண்ண இந்த ஒரு செயலால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த சர்ச் பற்றின தப்பான அபிப்பிராயம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த சர்ச் நிர்வாகம் இந்த சர்ச் பற்றின குழப்பங்களை மக்கள் மத்தியில் போக்குறதுக்காக புதிதாக இன்னொரு ஃபாதரை அந்த சர்ச்சில் பணியமர்த்துறாங்க. அப்படி புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த ஃபாதர் இந்த ஊரை சேர்ந்தவர் இல்லை. இந்த சர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேறு ஒரு ஊரில் இருந்து தான் இந்த ஃபாதரை இந்த சர்ச்சுக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி புதிதாக வந்த அந்த ஃபாதருக்காக சர்ச் நிர்வாகம் தீ விபத்து நடந்த அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருந்த அதே இடத்துல ஒரு வீடு கட்டி அவரை அங்கே தங்க வைக்கிறாங்க. அந்த ஃபாதரும் அந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் பார்வையிடுறாரு. அப்போ அவர் இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடானது இந்த சர்ச்சிலேருந்து ரொம்பவே தூரத்தில் இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்போ தூரம் நடந்து தான் அந்த சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு கான்வெண்ட் இருக்கிறதையும் கவனித்த அந்த சர்ச் ஃபாதர், சரி நாம இறைவனுக்கு சேவைகள் பண்ணதானே வந்திருக்கோம்னு இதையெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அப்படியே நாட்களும் போகுது. அந்த ஃபாதர் தன்னோட பணியை அந்த கோவில்ல இருந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கான்வெண்ட்டையும் அவர் பார்வையிடுறாரு. இப்படியே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம தான் அந்த ஃபாதர் தன்னோட வேலையை அந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் ஒரு நாள் நைட் அந்த சர்ச் ஃபாதர் தன்னோட வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு அவர் வீட்டு கதவை யாரோ வேகமாக தட்டுறாங்க. அவரும் அந்த கதவை திறந்து யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு நன், அதாவது சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரியான ஒரு பெண்மணி ரொம்பவே பதட்டமான சூழ்நிலையில் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அந்த ஃபாதர்கிட்ட இந்த நன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை யாரோ சில நபர்கள் துரத்திட்டு வராங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஃபாதர் அந்த நன்னை அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவங்க அந்த நைட் தங்கிறதுக்காக ஒரு தனி ரூமும் கொடுக்குறாரு. அதன் பிறகு அந்த ஃபாதர் வெளியே யாராச்சும் வராங்களான்னு செக் பண்ணுறாரு. ஆனால் யாருமே அங்கே இல்லை. சரியாக அன்னைக்கு அதிகாலை 4 மணி அளவில் அந்த கன்னியாஸ்திரி ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே அந்த ஃபாதர் அந்த பெண் கிட்ட, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, நான் பக்கத்தில் இருக்க கான்வென்ட்ல தான் நன் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த ஃபாதரும் அன்னைக்கு நைட் நடந்த அந்த நிகழ்வுகளை அப்படியே கண்டுக்காமல் விட்டுடுறாரு. அதற்கு அடுத்த நாள் நைட் திடீர்னு யாரோ கூட்டமாக ஓடுற மாதிரியான சத்தம் அந்த வீட்டை சுற்றி கேட்குது. இதை அந்த ஃபாதர் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாதரோட வீட்டு கதவை திடீர்னு யாரோ தட்டுறாங்க. அப்போ கொஞ்சம் பயத்திலேயே அந்த ஃபாதர் கதவை திறந்து பார்க்கும்போது, முந்தைய நாள் நைட் அவர் உதவி பண்ண அதே கன்னியாஸ்திரியான பெண்மணி மறுபடியும் பதட்டத்தோட என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த ஃபாதர்கிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க. இந்த முறை கொஞ்சம் சந்தேகப்பட்ட அந்த ஃபாதர் அந்த பெண்மணியை அவரோட வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமலேயே வாசலை நிற்க வச்சு சில விசாரணைகளை விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பெண், என்னோட பெயர் மேரி, நான் பிரான்ஸ் நாட்டிலேருந்து இங்கே நன் ஆகிறதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்கிற கான்வென்ட்டில் தான் தங்கி படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் படித்து முடித்ததுக்கப்புறம் இதே ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் தான் சேவைகள் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த ஃபாதர் சரின்னு அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதிக்காங்க.
இருந்தாலும் அந்த ஃபாதரோட மனசில் சில குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சரியாக 4 மணி அளவில் அந்த பெண் எழுந்து நன்றி சொல்லிட்டு அந்த கான்வெண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ஃபாதரும் அந்த பெண் பச்சின கேள்விகளை உறுதி பண்ண பக்கத்தில் இருக்கிற கான்வெண்ட்டுக்கு விடிஞ்சதும் போகிறாரு. அங்கே போன அவர் மேரின்ற பேரில் அங்கே இருக்கிற எல்லாரையுமே பார்க்குறாரு. அப்படி அந்த இடத்துக்கு போய் பார்த்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. நைட் அவங்க வீட்டுக்கு வந்து அடைக்கலம் கேட்ட அந்த பெண் அங்கே எங்கேயுமே இல்லை. இதனால் ரொம்ப குழம்பி போன அந்த ஃபாதர் அவர் சந்தித்த அந்த நிகழ்வுகளை பற்றி பரவலாக எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்ட சில மக்கள் இந்த ஃபாதருக்கு தான் என்னமோ ஆச்சுன்னு தப்பாக பேசுகிறாங்க. இப்படியே பல வருடங்களாக அந்த ஃபாதரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த வீட்டிலேயே தங்கி சர்ச்சுக்காக பல சேவைகளை பண்ணிட்டு வராங்க. அப்படி அந்த வீட்டில் தங்கி இருக்கிற அந்த ஃபாதர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இரவு நேரங்களை தலையில்லாத ஒரு மனிதன் குதிரையில் போகிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சுற்றி யாரோ கூட்டமாக ஓடுற மாதிரியும், திடீர்னு இரவு நேரங்களில் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தத்தையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் அந்த சர்ச் ஃபாதரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நாம் இங்கேருந்து திடீர்னு கிளம்புனா அந்த சர்ச்சுக்கு கெட்ட பேர் ஏற்படும்னு சொல்லி அவங்க சுற்றி நடக்கக்கூடிய இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளை சகிச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 70 வருஷங்களாக அதே வீட்டிலேயே தங்கி சர்ச்சுக்கான சேவைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் 1914 முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தப்போ எதிரி நாடுகள் இங்கிலாந்து நாட்டை தாக்குறதுக்காக நிறைய குண்டுகளை இங்கிலாந்து நாட்டில் போடுறாங்க. அப்படி போடப்பட்ட சில குண்டுகள் அந்த ஃபாதர் தங்கியிருந்த வீட்டை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இதன் பிறகு தான் அந்த ஃபாதர் தன்னோட குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அந்த சர்ச்சில் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வேற ஊருக்கு போகிறாரு. முதலாம் உலகப் போர் முடிவுக்கு பிறகு அந்த சர்ச் ஃபாதர் தங்கியிருந்த வீடு ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சர்ச் நிர்வாகம் அந்த வீட்டை முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்குறாங்க. அதன் பிறகு தான் அந்த வீடு இருந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருந்த வேறு சில மக்களோட வீடுகளில் அந்த ஃபாதர் வீட்டில் நடந்த அதே மாதிரியான மர்மமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. இதையெல்லாம் சந்தித்த அந்த ஊர் மக்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் தான் சொல்லி அந்த சர்ச்சுக்கு கெட்ட பெயரும் உருவாக ஆரம்பிச்சுது. அப்போ தான் அந்த சர்ச் நிர்வாகம் எட் மற்றும் லொரைனை வரவழைச்சி அங்கே நடக்கிற மர்மமான நிகழ்வுகளுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி அந்த சர்ச்சுக்கு வந்த எட் மற்றும் லொரைன் அந்த ஊரில் நடக்கிற மர்மமான நிகழ்வுகளுக்கான காரணங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றியும், இரவு நேரங்களில் எல்லாருடைய வீடுகளையும் தட்டி அடைக்கலம் கேட்குற அந்த பெண்மணி யாருன்றதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.